லைட் வெயிட்டில் எக்கச்சக்கமான நியூ கலெக்ஷன்ஸ் சூப்பராக வந்திருக்கு. நிறைய பேர் கேட்ட லைட் வெயிட் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து போத்தி ஸ்வர்ணமகலில் இருக்கும். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்லேருந்து ஆரம்பித்து நல்ல ஹெவியான சோக்கர் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ், பர்டிகுலராக இந்த அட்ஜஸ்டபிள் ஹாரம் டிசைன் ஒரு எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன். இதை மாதிரி நம்ம நிறைய வெரைட்டிஸ் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். அண்ட் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் லச்சோஸ் லைஃப் ஸ்டைல் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம யூடியூப்பில் பார்க்காத நிறைய எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸாக வந்து ரீல்ஸாக இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் அப்படின்னும் போது இந்த பர்டிகுலர் பேட்டர்ன் பேக் செயினோட உங்களுக்கு வருது. எல்லாமே ஹேங்கிங்கில் ட்ராப்ஸ் டிசைனில் வரும். நார்மலாக பால் செயின் வந்து 8 கிராம், 10 கிராம், 15 கிராமில் பார்த்தோம். இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு நெக்லஸ் பேட்டர்னில் வித் பேக் செயினோட வரக்கூடிய ட்ராப்ஸ் டிசைன்ஸ் தான். ஃபுல்லாகவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ட்ராப்ஸ் பேட்டர்ன், 10-15 கிராமுக்குள்ளே வரக்கூடிய நெக் பீஸு. ரொம்ப கிளாஸியாக, ரொம்ப ட்ரெண்டியாக இருந்தது. இது வந்து உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் வேரும் கிடையாது, ஒரு ட்ரெண்டி வேரும் கிடையாது, ரெண்டுமே எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மிங்கிள்டான டிசைன்ஸ். நம்ம சாரீ வியர் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு சுடி போட்டாலுமே, குர்த்திஸ் போட்டாலுமே, எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டாக இருக்கும் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வியர் பண்ணும்போது. இது பெரியவங்களும் போட்டுக்கலாம், இல்லை யங்ஸ்டர்ஸுமே போட்டுக்கலாம், எல்லாத்துக்குமே ரொம்ப அழகான பேட்டர்ன்ஸு. இதோட நம்ம வந்து ஜிமிக்கியோ, ஒரு மற்ற இயர்ரிங்ஸு, ட்ராப்ஸ் பேட்டர்னில் வரக்கூடிய டிசைன்ஸு அண்ட் டர்க்கி மாடலில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து எல்லா கலெக்ஷன்ஸுமே சூப்பராக மிங்கிள் ஆகும். இந்த பர்டிகுலர் டிசைன் ரொம்ப நல்லா இருந்தது நேரில் பார்க்குறதுக்கு. அதுலேயும் அந்த ஒரு ஹேங்கிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கெட்டியான பேட்டர்னே சொல்லலாம். சிலது வந்து உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டையே கொடுத்துருக்காங்க, சிலதெல்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கிற மாதிரியான பேட்டர்ன்ஸும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று பெருசு, ஒன்று சின்னது, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு மாறி மாறி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் கேஸ்டிங்கில் வரக்கூடிய டிசைனு வித் எனாமல் ஒர்க்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்டர்ன்ஸை வந்து இந்த ட்ரேயில் இருக்கக்கூடிய எந்த கலெக்ஷன்லையுமே ஸ்டோன் கிடையாது, எல்லாமே உங்களுக்கு பிளெயின் எல்லோ கோல்டுலேயே வரக்கூடியது. பாம்பே பேட்டர்னில் ஒரு புது கலெக்ஷன் ஃப்ளவர் டிசைனு, ஃபுல்லாகவே பிளெயின் எல்லோ கோல்டில் வித்தவுட் ஸ்டோன் கட் டிசைன், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு அகைன் ஒரு துபாய் பேட்டர்னு, அதில் வந்து ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் எந்த உருவமும் கிடையாது. 13-14 கிராமுக்குள்ளே பேக் செயினோடு சேர்ந்து வரக்கூடிய அழகான நெக்லஸ் பேட்டர்ன் இந்த பர்டிகுலர் ட்ரே. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷோரூம் போனீங்கன்னா ஒரு லைட் வெயிட் நெக்லஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே, நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நெக்லஸ் செக்ஷன் கேட்டிங்கன்னா காமிச்சிருவாங்க. அதில் லைட் வெயிட்டில் வரக்கூடிய நியூ டிசைன், இது எல்லாமே கம்ப்ளீட் துபாய் பேட்டர்ன், டர்க்கி பேட்டர்னில் வரக்கூடிய நெக்லஸ் டிசைன்ஸ் வித் பேக் செயின் அண்ட் எல்லாமே ஃப்ளவர் டைப், ஹைலி எம்போஸ்டு கலெக்ஷன். 12-14 கிராம்ஸ்குள்ளே வரக்கூடிய கலெக்ஷனு. இதில் சில பெண்ணண்ட் வந்து கொஞ்சம் நல்லா ஹெவியாகவே இருக்கும், இந்த மாதிரி நல்ல கிராண்டான பெண்ணண்ட் வச்சே வருது உங்களுக்கு. அண்ட் இதே செக்ஷனில் நீங்கள் வந்து சோக்கர் கலெக்ஷனும் பார்க்கலாம், இந்த மாதிரி நெக் பீஸ் கலெக்ஷன்ஸும் பார்க்கலாம், 2-in-1 சோக்கர் கலெக்ஷன்ஸுமே பார்க்கலாம், அண்ட் சோக்கர் கம் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருக்காங்க வெரைட்டிஸ். ரோஸ் கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன், ரோடியம் டைப்பு, டர்க்கி டைப்பு, இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க இந்த மாதிரி துபாய் டைப், டர்க்கி டைப்பில் வரக்கூடியது, மெயினாக வந்து ஃப்ளவர் டிசைன்ஸ் வச்சு வரக்கூடிய நெக் பீசஸ்லாம் கூட இந்த இடத்துல இருக்குது. அண்ட் பாலக்கா பேட்டர்னும் அவைலபிள் இருக்குது. இந்த ட்ரேயில் நம்ம பார்க்குற டிசைன் எல்லாமே எந்த உருவமும் இல்லாத ஃப்ளவர் பேட்டர்னில் வரக்கூடிய நெக் பீஸ் கலெக்ஷன். ஸ்டார்டிங் ஒரு 12 கிராம்லேருந்து ஆரம்பித்து 14 கிராமுக்குள்ளே வரக்கூடிய நெக் பீஸ் கலெக்ஷன். சில பேருக்கு வந்து இந்த மாதிரி நெக் பீஸில் ஃபுல்லாக ஃப்ளவர் டிசைன்லாம் இல்லாமல் எனக்கு செயின் மாதிரி பேட்டர்ன் வந்துட்டு பென்னண்ட் மட்டும் நெக் பீஸ் நெக்லஸ் மாதிரி லுக் வேணும்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு செயின் மாதிரி வந்துட்டு பென்னண்ட் மட்டும் நல்ல ப்ராடாக நெக்லஸ்க்கெலாம் கொடுப்பாங்க இல்லையா, நல்ல ப்ராடான ஒரு பென்னண்ட் டிசைன் அதை மாதிரி வருது. எல்லாமே சிங்கிள் ஹூக்காக இல்லாமல் சில பேருக்கு டபுள் ஹூக்கில் வரக்கூடிய பென்னண்ட் கலெக்ஷனாக நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த செயின் பேட்டர்னில் டபுள் ஹூக் வச்சு வரக்கூடிய பென்னண்ட் டிசைன், அதுலேயும் கேஸ்டிங்கில் ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க. சில செயின்ஸில் நம்ம அந்த டபுள் ஹூக் பென்னண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பென்னண்ட் ரிமூவ் பண்ணி ஃபியூச்சரில் நீங்கள் வேறு ஏதாவது பென்னண்ட் கூட நீங்கள் வந்து சேர்த்து போட்டுக்கலாம், இல்லை இந்த பென்னண்ட்டை மற்ற பீசஸ்லேயும் நீங்கள் வந்து நெக் செட்லேயும் ஒரு செயின்லேயும் கூட போட்டுக்கலாம். இந்த பர்டிகுலர் நெக் பீஸ் வந்து ஃபுல்லாகவே ரூபி ஸ்டோன் பதிச்ச மாதிரி 3 லேயரில் வரக்கூடிய டிசைன். நார்மலாக இந்த நெக்லஸ்லாம் வந்து உங்களுக்கு எப்போவுமே ஒரு 35-40 கிராம்ஸில் வரக்கூடிய டிசைனை 27 கிராம்ஸில் நல்லா ப்ராடாக ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக பண்ணியிருக்காங்க. இது வந்து எடக்கத்தாலி சொல்லுவாங்க இல்லையா, எலக்கத்தாலி ஒரு எடக்கத்தாலி, எப்போவுமே அந்த வார்த்தை எனக்கு கன்ஃபியூஸாகவே இருக்கும். ஸோ கேரளா டைப்பில் வரக்கூடிய ஒரு சூப்பரான சோக்கர் டிசைன் இது வந்து. சோக்கர் கம் ஜாலி நெக்லஸ் ரெண்டுமே அழகாக கம்பைண்டாக இருக்குது. அண்ட் இப்போ பார்க்க போகிறது ஒரு எக்ஸ்க்ளூசிவான அட்ஜஸ்டபிள் பேட்டர்னில் வரக்கூடிய ஒரு பென்னண்ட் பிச்சு ஹாரம் சொல்லலாம், இல்லைனா வந்து ஹெவி பென்னண்ட் பிச்சு வரக்கூடிய செயின் கலெக்ஷன் சொல்லலாம், ஒரு நெக் பீஸும் சொல்லலாம், ஒரு 2-3-in-1 3-in-1 சொல்லலாம். ஆக்சுவலாக 3-in-1 இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது பேட்டர்ன் வந்து வித்தவுட் ஸ்டோன் கம்ப்ளீட் ஃப்ளவர் மாடலில் வரக்கூடிய ஒரு அழகான டிசைன்.
நான் இதை வந்து வியர் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வருதுன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அட்ஜஸ்டபிள் பார்ட் இந்த பென்னெண்ட்க்கு பின்னாடி திருப்பினீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த செயின்கிட்ட ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து மேலேயும் கீழேயும் வந்து அழகாக அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட லென்த்தை வந்து அந்த செயினோட லென்த்தை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மிடில்லையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து எண்டுக்கு கொண்டு வந்து ஒரு ஹெவி பென்னெண்ட்டாகவும் நீங்கள் வந்து காமிக்கலாம், இல்லை நெக்கு கிட்டே கொண்டு போயிட்டு ஒரு நெக் செட்டாகவும் வித் லாங் ஹேங்கிங்காகவும் காமிக்கலாம். கம்ப்ளீட்டாகவே ஒரு மூணு விதமான லுக் வருது ஃப்ரெண்ட்ஸ். இது சின்ன சேஞ்சஸ் தான் அந்த நெக் பீஸில் நான் வந்து பண்ணுறோம், ஆனால் அந்த லுக் வந்து நல்லவே அழகாக வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. இது நீங்கள் மைல்டாக அழகாக ஹேண்டில் பண்ணாலே அழகாக வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த லெவலில் வேணாலும் அந்த பென்னண்ட்டை வந்து இறக்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த கலெக்ஷன் அண்ட் இந்த மாதிரி டிசைன்ஸை நான் இங்கே வந்து பார்த்தேன். அண்டு இது வந்து ஸ்டோன் இல்லாமல் இருக்கிறதுனால ஃபுல்லாகவே ஹெவியாக நல்ல கம்ப்ளீட் பிளெயின் கோல்டு இருக்கலாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதோட கிராம் வெயிட் வந்து 37 ஆரம்பித்து 40 கிராமுக்குள்ளே வரக்கூடிய கலெக்ஷன். செயின் நல்ல பட்டையாக திக்காக இருக்கும். ஸோ நீங்கள் எத்தனை தடவை அட்ஜஸ்ட் பண்ணாலுமே செயின் கொண்டுமே ஆகாது. அண்ட் பென்னண்ட் நல்ல பெரிய பென்னண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதுலேயே ஃப்ளவர் அண்ட் ஒரு மாதிரி ஸ்டார் மாதிரி வரக்கூடியது, அந்த ஃப்ளவரை சுற்றி ஒரு சின்ன ட்விஸ்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க. மூணுமே கம்ப்ளீட் 2-3 டிஃப்ரெண்ட் பேட்டர்ன், எல்லாமே வந்து ஒரே மாதிரி இல்லாமல் நல்ல கம்ப்ளீட்டாகவே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதுலேயே அந்த ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒன்று வந்திருக்கு பார்த்தீங்களா, அப்படியே சுற்றி சுற்றி ஒரு கம்ப்ளீட் ரோஸ் ஃப்ளவர் டிசைன் இம்போஸ்டாக, அதை பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இது எல்லாமே லைட் வெயிட்டும் மீடியம் வெயிட் சோக்கர் கலெக்ஷன். ஸ்டார்டிங் ஒரு 20 கிராம்ஸ்லேருந்தே உங்களுக்கு சோக்கர் கலெக்ஷன் பார்க்கலாம். இல்லை ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ரோஸ் கோல்டு அந்த ரோடியம் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி. அந்த ஷேப்பாக இருக்கட்டும் அந்த டிசைன் எல்லாமே ரொம்ப நல்லாயிருந்தது. அண்ட் எல்லாமே வந்து கம்ஸ் வித் பேக் செயின். நம்ம வந்து கேரளா டைப்பில் ஒரு எடுக்கத்தாலி டிசைன் மாதிரி ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ரோடியம் ஃபினிஷில் இந்த கலெக்ஷனு. இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு ஹை நெக் சோக்கர் மாதிரியும் வந்துடும், கீழே ஹேங்கிங்ஸும் ரோடியம் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் கெட்டி மாடல், மேலே அந்த ரோஸ் கோல்டு அந்த பால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும் கம்ப்ளீட்டாக, எல்லாமே கொஞ்சம் அப்படியே மூவ் ஆகிற மாதிரியான பேட்டர்ன் தான். இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரோஸ் கோல்டு துபாய் நெக்லஸ். இது வந்து ஆக்சுவலாக நெக் பீஸ் அப்படின்றது ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட் டிசைன் சொல்லலாம், ஏன்னா நல்லா ப்ராடாக இருந்துச்சு. இதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பிளெயின் கோல்ட்லேயே வேணும், ரோஸ் கோல்டு ஃபினிஷிங் வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி பேட்டர்ன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். லைட் வெயிட்டு ரொம்ப நல்லா அழகான ஒரு ட்ரான்ஸ்பரண்ட் டிசைன். மோஸ்ட்லி துபாய் டிசைன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட் டிசைன் மாதிரி வந்துட்டு நல்ல ரொம்ப லைட் வெயிட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹேங்கிங்ஸ் வந்து ரொம்ப பிளெண்டியாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் பேட்டர்ன் வந்து எக்ஸ்ட்ராடினரி, இதுக்கு மேட்சிங்காக ஹாரம் வந்து அவைலபிள் இருக்குது. நம்ம அப்கமிங் வீடியோஸில் ஹாரம் கலெக்ஷனும் பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த ஹாரம் கலெக்ஷன். இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு அழகான ஒரு லுக்கு, அந்த ரோஸ் கோல்டு கோல்டு ரோடியம் ஃபினிஷிங்கில் மூணுமே மிங்கிள்தை வரக்கூடிய வித் ஹேங்கிங்ஸோட வேற லெவலில் உண்மையாகவே இந்த டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த டிசைன்ஸ்க்கு இயரிங்ஸ் அவைலபிள் இருக்குது, சிலதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் நெக் செட் மட்டும் அவைலபிள் இருக்குது. இது கூட உங்களுக்கு வந்து ரோடியம் ஃபினிஷிங்கில் அந்த ஜால் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஃப்ளவர் வந்து ரோஸ் கோல்டில் பண்ணியிருக்காங்க, நெக் பீஸ் வந்து எல்லோ கோல்டில். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் கோல்டு தான், பட் அதோட ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி பண்ணியிருக்காங்க. இது வந்து 2 டிஃப்ரெண்ட் நெக்லஸ் கம் ஒரு சூப்பரான ஸ்டேட்மெண்ட் டிசைனு. அழகாக உங்களுக்கு நெக்லஸும் வந்துடும், ஹேங்கிங்ஸும் வந்துடும். அதுலேயும் இந்த 31 கிராம்ஸில் அந்த ஹேங்கிங்கோடு வருது பார்த்திங்களா, ட்விஸ்ட் பண்ண மாதிரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த டிசைன் நான் உங்களுக்கு வந்து மேலே வச்சு காட்டுறேன். பர்டிகுலராக இந்த டிசைன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது லுக் வைஸு. இதில் குட்டி குட்டியான ஒரு காயின் ஃபேன் டிசைன் மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து ஹேங் ஆகிற மாதிரி வருது சில்லதாக கீழே. இது எல்லாமே செயின் பேட்டர்னில், அந்த நெக் பேட்டர்ன் நெக்லஸ் இருக்குது அது கெட்டியாக இருந்தது அந்த பேட்டர்னை. இது பாருங்கள் இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி டர்க்கி மாதிரி கொடுத்துட்டு கீழே ஃபுல்லாக சின்ன சின்னதாக ஒரு ஃபேன் டிசைன் வந்து நிறைய பிளண்டியாக வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா ப்ராடாக தெரியுது. அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிறது கூட ஒரு டிஃப்ரெண்ட்டான நெக் பீஸ் தான். இந்த நெக்லஸ் கலெக்ஷன் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை யாரும் மீட் பண்ண போகிறேன். அண்ட் தென் பை பை.